குட் மார்னிங், வணக்கம். ஹவு டு ஸ்டாப் ப்ரொக்ரஸ்டினேஷன், இந்த காலம் கடத்துறது, தள்ளி போடுறது எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே டூ. நேற்று வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா ரைட் ஹேண்ட் கார்னரில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாங்க. நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு 5 டாஸ்க் எழுத சொல்லியிருந்தேன் கூகுள் ஷீட்ஸில், ஒரு 5 டாஸ்க் எழுத சொல்லியிருந்தேன், நீங்கள் இமீடியட்டாக செய்ய வேண்டிய 5 டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க் எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவோட ஐடியாவே என்னென்னா, நீங்கள்லாம் சோம்பேறிங்க, நான் மட்டும்தான் யோகிங்கிறது இல்லை. எவ்ரிபடி இஸ் பிஸி இன் தர் ஓன் வே, ரைட். நம்ம பிஸி ஷெடியூலில் அடுத்த வேறு வேலையை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கான டைமில் நம்ம முன்னோட்டாக நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்குது, கரெக்ட். ஸோ அதிலேருந்து எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன சின்ன வேலைகளை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த இது. இப்போது நம்ம ஏன் ஒரு காரியத்தை தள்ளி போடுறோம் அப்படின்னா, நம்மளோட டைமிங்கில் வந்து அந்த வேலைக்கு, பர்டிகுலர் வேலைக்கு நம்மளால் கவனம் செலுத்த முடியல, டைம் செலுத்த முடியல. ஏன்னா அது ஒரு 5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உட்காந்துருந்தேன்னா, இப்போ மற்ற எல்லா வேலையும் பாதிச்சிடும். அதை நான் தொட்டனா அவ்வளோதான், அன்றைக்கி நாளே எனக்கு முடிஞ்சிடும். அந்த வீட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க, நான் அது தொட்டனா போதும், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக காலையிலே தொட்டனா சாயந்தரம் வரலையே ஆகிடும்பாங்க நிறைய பேர். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம உடைக்கிறது, இந்த இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்க தான். நீங்கள் அந்த 5 டாஸ்க் எழுதிருக்கீங்களே, அந்த 5 டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண முடியும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ்க்கு வந்து ஒர்க் அவுட்ஸ்க்கு வந்து நார்மலாக 1 ஹவர் பண்ணணும்பாங்க. நமக்கு வந்து எப்படி காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கே நமக்கு படாத பாடு பட்டுறோம், எப்படா ஆஃபீஸ் வந்து சேருவோங்கிற மாதிரி ஆகிவிடுது. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர்த்துக்கு ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்னென்னா, ஏர்லி மார்னிங் பிஃபோர் கோயிங் டு ஆஃபீஸ் ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அதுக்கு இதே ஆகாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, ஒரு 2 புஷ்அப், 5 ஸ்குவாட், இதெல்லாம் பண்ணலாம். இல்லை நிறைய பேருக்கு வந்து அது கூட டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கூட ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாம்ல, வால் ஸ்குவாட்டு, ஏதோ சின்ன சின்ன. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயே போய் பாருங்கள், நிறையா ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்னே நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் பர் டே பண்ணலாம், ரைட். ஸோ அது நீங்கள் அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு 5 மினிட்ஸ் பர் டே நீங்கள் பண்ணிங்கனாவே, அந்த ஒரு பெரிய மலை மாதிரி இருந்தது ஒரு காலப்போக்கில் ஒரு 5-10 நாளில் அந்த டாஸ்க்கே முடிஞ்சிடும். 5-5 நிமிஷம் நீங்கள் பிளான் பண்ணுங்களேன், 5-5 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், யூல் என்ன சொல்ல, ஓவர் கம் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னா, அதை 1 brick அட் அ டைம்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய ப்ராஜெக்டை சின்ன சின்னதாக உடச்சிருங்க, சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக உடச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸ் எழுதுறதுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸுக்கு நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா, லைக் அது எல்லா அட் அ டைம் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். இப்போ கூகுள் ஆட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா, ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, சர்ச் ஆட் இருக்குது, டிஸ்பிளே ஆட் இருக்குது, வீடியோ ஆட்ஸ் இருக்குது, நிறையா இருக்குல்ல. ஒவ்வொரு கேட்டகரியும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 1 வீக் எடுத்துக்கோங்க, 1 வீக் ஃபுல்லாக படிச்சுட்டு எண்ட் ஆஃப் த வீக் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது சீம்ஸ் டு பி ஈஸி, பட் எல்லோரும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் எழுதிடுவாங்கிறாங்க. அது மாதிரி எழுதுன அப்படி சொன்னீங்க, இது வரலையும் எழுதலை. பட் செக்மெண்ட் வைஸாக பண்ணவங்க, நேற்று நைட் ஆக்சுவலாக ஒருத்தங்க என்னோடய ஒர்க்கிங் உமன் தான், மதர் ஆஃப் அ சைல்ட், லைக் அவங்க வந்து நேற்று ஒரு இது முடிச்சிருக்காங்க, சர்டிஃபிகேஷன், சர்ச் ஆடோட சர்டிஃபிகேஷன். ஸோ டேக் இட் ஸ்லோ, டேக் இட் ஸ்டெடி, கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனாவே வில் கீப் கோயிங். நீங்கள் அது மட்டும் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று வேறலையே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஹாவ் அ பிளான், அதை சின்ன சின்னதாக உடச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கனாவே, வி கேன் அச்சீவ் லாட் மோர் தென் வாட் வி ஆர் டூயிங் நவ், ரைட். அச்சீவ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.